அதன் முதல் படிநிலை தான் இந்த படம். அப்போ இந்த படம் நாங்க வந்து முதல்ல என்ன நினைச்சோம்னா, அகமண முறை அகற்றும் பிரச்சார பயணம் அப்படின்றத திட்டமிட்டு இருந்தாங்க கிராமப்புறங்கள்ல. அப்ப அதுக்கு வந்து உதவுற மாதிரியான ஒரு ஆவணப்படம் உருவாக்கணும். அப்ப அதை பற்றியான விவாதங்கள், அதை பற்றியான தெரிஞ்ச நண்பர்கள், முக்கியமா மருத்துவத்துறையில இருக்கிற நண்பர்கள் கிட்ட நாங்க பேசும் பொழுதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி சொந்தத்தூர்ல கல்யாணம் பண்ணா நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அந்த அளவுல தெரியும், பிரச்சனை வருது பட் ஓகே இருக்குது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுல தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நட்பு வட்டத்துலேயும் எத்தனையோ பேர் வந்துட்டு சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் போக போக இந்த படத்தை பற்றியான செய்திகள், நாங்கள் வரபடு ரீதியான கோளாறுகள் அப்படின்ற விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ண போது தான் தெரிஞ்சுது, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் வந்து குறிப்பாக உலக அளவில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் அதுலேயும் தென்னிந்தியாவில் வந்து மரபணு கோளாறுகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற உண்மை வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ இவ்வளோ அதிகமாக ஏன் தென்னிந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான எங்களுடைய பயணம் தான் இந்த படம். அப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை வந்து நான் எடுத்த யாருமே வந்து ஒரு திரைப்படத்துறை